hi friends welcome back to our channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பி அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு சில அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் வந்து என்ன அதை எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது இது எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட் இருக்குமா இதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே நீங்களே வந்து இந்த ஒரு மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ண முடியும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நம்ம ஃபர்தராக இந்த வீடியோ போயிட்டு பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பன்னையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பணி கிளிக் பண்ணி ஆல்கறத நம்பர் பண்ணிக்கோங்க நம்ம சேல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லா எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மீஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இந்த அப்டேட் வந்து எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இபிஎஃப்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில சர்க்குலேஷன் தான் நம்ம சர்க்குலர் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் அதாவது ஏப்ரல் மந்த் பத்தாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணி என்ன பண்ணிட்டு என்ன ஒரு ப்ராசஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்னஸ் கொடுத்துருப்பாங்க எமர்ஜென்சியா வந்து பாத்தீங்கன்னா பணம் எடுக்கிறது கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காக நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு வாங்குறதுன்னு சொல்லிட்டு தனியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனில் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமௌண்ட் வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியும் அட்வான்ஸ் அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் அமௌண்ட்டில் ஒரு இத்தனை பர்சன்டேஜ் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறதான் உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும் அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்

போதும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழு நாள்களுக்குள்ள உங்களுக்கு இந்த ஒன் லேக் அமௌண்ட் அப்படிங்கிறத உங்களுடைய பிஎஃப்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆட்டோ கிளைம் அத்தாரிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்ல அந்த சிக்ஸ்டி எயிட் ஜேங்கிற அந்த பேரால ஐம்பதாயிரம் இருந்து ஒன் லேக் வரைக்கும் நாங்கள் வந்து உயர்த்தி கொடுத்துருக்கோம் இது வந்து எப்போ இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற சொல்றாங்க இது ஆட்டோமேட்டிக் இது ஆல்ரெடி வந்து என்னாகுது அப்படின்னா நடைமுறையில தான் இருக்குது ஸோ நிறைய நபர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது இந்த ஒரு சர்க்குலரே வந்து நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சர்க்குலேஷன் நம்மளுக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அட்வான்ஸ் போர்ட் வந்து கிளைம் பண்ண போறீங்க எமர்ஜென்சியாக ஃபண்ட் வந்து ஒன் லேக் மேலே தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஒன் லேக் போட்டீங்க அப்படின்னா ஏழு நாள்களுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற வந்து அவங்களே அஃபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க சோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க வேற ஃபர்தராக உங்களுக்கு பிஎஃப் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலையே பிஎஃப் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறது எப்படி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்றது பிஎஃப்ல கேஒசி எப்படி நம்ம வந்து ஆட் பண்றது நாமினியை வந்து எப்படி ஆட் பண்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனில இருந்து நூறு கம்பெனிக்கு எப்படி வந்து மாற்றுறது ஒரு கம்பெனி எடுத்து நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து எக்ஸிட் கொடுக்கறது ஃபுல் அமௌண்ட் எப்படி வந்து வித்ட்ரால் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ